பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நமக்கு தேவன் முதல் தூதன் மூலமாக அநேக சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆகவே நாம் இப்பொழுது இரண்டாவது ஒரு செஷனுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த காரியத்திற்கு, இந்த பாடத்திற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 5:21 சகோதரி அவர்கள் நமக்கு வாசித்தார். அதை மீண்டும் வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதை பார்க்கும்போது நாமெல்லாம் தேவனுடைய நீதியாகும் படிக்கு இல்லைங்களா, நம்ம எல்லாருமே நீதிமான ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் அங்க என்ன பண்ணார்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம் இல்லைங்களா. சோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் இந்த உலகத்துக்குள்ள வரும்போது அவர் எப்படிப்பட்டவராக வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம எபிரேயர் 7:26 நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அவர் பரிசுத்தராக, குற்றமற்றவராக, மாசில்லாதவராக, பாவிகளுக்கு விலகினவராக இல்லைங்களா. இந்த மாதிரிதான் அவருடைய நிலைமை இந்த பூமியில வந்தது, அவர் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவர் இப்படிப்பட்டவராக, மாசில்லாதவராக, பாவிகளுக்கு விலகினவராக, குற்றமற்றவராக, பரிசுத்தராக, அவர் வந்து தேவனிடத்திலே நல்மண சாட்சியின் உடன்படிக்கை செய்யக்கூடியவராக அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியங்கள். நம்ம இந்த நாள்ல சிந்திக்க இருக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னா 2 பாயிண்ட் தான் சரிங்களா. நான் ரொம்ப தூரம் ரொம்ப அதிகமான போறது இல்லை, ஜஸ்ட் 2 பாயிண்ட் தான். அந்த 2 பாயிண்ட்டை உங்களோட என்னிடத்துல இருக்கக்கூடிய சில வேத வசனங்களோடு ஜஸ்ட் உங்களுக்கு அதை ஷேர் பண்ண போறேன், அவ்வளவுதான் ஓகேங்களா. சரி, இப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த வசனத்துல பாவம் அறியாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கறதுதான் நான் முதலாவதாக சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இந்த வசனத்தினுடைய காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்கும் போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் இந்த ஆசாரியர்களுக்கு ஒரு சில உத்தரவுகளை கொடுக்கும் போது நிவர்த்தி செய்வதற்காக மிருகங்கள், தேவன் அந்த மாதிரிதான் நியாயப்பிரமாண சட்டத்திட்ட, இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின் கீழாக கொடுத்தினாக்க, நம்ம எபிரேயர் 9:22 நம்ம படிக்கலாம். எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அதுல பார்க்கும்போது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தை தேவன் அங்கே கொண்டு வந்திருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, பாவ மன்னிப்பு உண்டாகிறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை தேவன் அங்கே உருவாக்கி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏறக்குறைய 1500 வருடங்களாக அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின் கீழாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவங்க வந்து இந்த பாவ நிவாரணத்துக்காக மிருகங்களை பலியிட்டு அவனுடைய ரத்தத்தை கீழே சிந்தக்கூடிய காரியத்தை தான் அவங்க செய்து வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர்களுடைய பலி அங்கீகரிக்கப்பட்ட போது தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக அங்க இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, நான் இஸ்ரேல் கோத்திரத்துல ஒரு மனுஷன் வந்து பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பாவம் செஞ்சவங்க தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக எதை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, நம்ம இந்த பவர் பாயிண்ட்ல பாக்குற மாதிரி அந்த மனிதன் பாவம் செய்த மனிதன் என்ன பண்ணணும்னாக்க, ஆசாரியனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு மிருகத்தை என்ன பண்ணுவார்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, அவர் வந்து பலி செலுத்துவதற்காக கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த மிருகத்தின் மீது தவறு செஞ்சவங்க அல்லது பாவம் செய்தவர்கள் தங்களுடைய கைகளை வைக்கும்படியான ஒரு காரியமானது அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. நம்ம படிக்கலாம் லேவியராகமம் 1:4 லேவியராகமம் 1:4 அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து
Ayala, enna panna varu soli pathinginaka, andha manidhan paavam seinjavanga, andha thangaludaiya kaiyai, andha mirugathin meedhu, vaikkakoodiyavargalaga, irundhanga, abdin soli nama paakrom. Ipa namakku manasula enna oru kelvi varudhu, abdin soli nama paarkumbodhu, paavam seinjavanga, nalla kavanikkanum, paavam seinjavanga, andha mirugathin meedhu thangaludaiya kaiyai vaikkumbodhu, paavam transfer aacha. Avanga enna paavam seinjirundhalum, andha paavam andha mirugathirku transfer aacha. அப்படிங்கறத நாம் அடுத்தபடியாக சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு காரியம் சரிங்களா சரி பாவம் அந்த மிருகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னாக்க இவர் வந்து பாவம் செஞ்சவங்களுக்கு வந்து அந்த பாவத்துல இருந்து வெளியில வந்துருவார் இல்லைங்களா அப்ப என்ன அது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அந்த மிருகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவரு அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற்றவராக அந்த பாவம் செய்தவர் நிற்கக்கூடியவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா சரி இதுக்கப்புறம் எதுக்காக அந்த மிருகம் பலி செலுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருவதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பாவம் அந்த மனிதன் பாவம் செய்தவர் அந்த மிருகத்தின் மீது கையை வைக்கும் போது அந்த பாவம் டிரான்ஸ்பர் ஆச்சா இல்லையாங்கிறது நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இதற்கு ஆதாரமாக மத்தேயு 8 மத்தேயு 8 17 வசனத்தை நம்ம படிக்கலாம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இதுல பாத்தீங்கன்னாக்க அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன இருக்கு பாவம் டிரான்ஸ்பர் ஆன மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை போல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் இல்லைங்களா சில நேரத்துல சில டிரான்ஸ்லேஷனை நம்ம படிக்கும் போது நம்ம படிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை படிக்கும் போது ஏதோ அந்த பாவம் ஆனது அல்லது அந்த நோய்கள் ஆனது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே செல்லக்கூடியதாக இருந்தது போல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லி பாக்குறோம் கொஸ்டின் என்னன்னாக்க இந்த பாவம் டிரான்ஸ்பர் ஆச்சா இல்லையா இந்த வியாதி நம்முடைய ஒரு ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆச்சா இல்லையா இல்லைங்களா இதுதான் நம்ம அடுத்தபடியாக சிந்திக்க இருக்கக்கூடிய காரியம் இல்லைங்களா இதே காரியத்தை நம்ம ஏசாயா 53:4 வசனத்திலையும் படிக்கலாம் ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அதுல பாத்தீங்கன்னாக்க அவன் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதனால சுமக்கக்கூடிய ஒரு காரியம் ஆட்டோமேட்டிக்கா பாவம் நம்முடைய யாருக்கு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்காக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியாக யார் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலியின் மிருகமாக அங்க வந்தார்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம் அங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே செலுத்தப்பட்ட அந்த மிருகங்களுக்கு பொருளாக அல்லது நிழலிலே சொல்லப்பட்ட காரியங்களுக்கு ஒரு நிஜமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே வந்து அநேக அற்புதங்களை எல்லாம் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சரி இப்ப என்ன அடுத்த ஒரு கொஸ்டின் சொல்லி பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை சுவஸ்தப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் மத்தேயு 8:1-3 வசனங்களை நம்ம படிக்கலாம் மத்தேயு 8:1-2 வசனங்கள் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை சுவஸ்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அந்த குஷ்டரோகி என்ன கேட்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாம் 3 இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் இவன் இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார்னு சொல்லி மத்திய 8:17 வசனத்துல நம்ம படிச்சோமே அப்படின்னாக்க இப்ப ஒரு குஷ்டரோகியை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்க இவர் எனக்கு சித்தம் உண்டு நீங்க சுத்தமாகன்னு சொல்லி அவன் என்ன பண்றாருன்னா குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம படிச்சோமே இந்த இடத்துல குஷ்டரோகி சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு குஷ்டரோகம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக டிரான்ஸ்பர் ஆச்சா அப்படிங்கிறத நம்ம அடுத்தபடியாக சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா குஷ்டரோகம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு போயிருந்துச்சு டிரான்ஸ்பர் ஆயிருந்துச்சு அப்படின்னாக்க
நாம படிச்சோம் இல்லைங்களா மத்தே 8 அதிகாரம் 17 வசனத்தின் படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியாக இருந்திருப்பார் தேவனுடைய பார்வையில் இல்லைங்களா. ஆனா அவர் வந்து எப்படிப்பட்டவராக வந்தார்னு சொல்லி நம்ம படிச்சோம். அவர் குற்றமற்றவராக, மாசு இல்லாதவராக, பாவிகளுக்கு விலகினவராக இல்லைங்களா, மாசற்றவராக, இந்த பரிசுத்தராக இந்த பூமியில வந்திருந்தவருக்கு இந்த வியாதி அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் குஷ்டராகுமாக நின்னாரனாக்க இல்லை இல்லைங்களா. அவர் குஷ்டரோகியாக நிக்கல. அநேகருடைய கண்களை அவர் சுகப்படுத்தின ஒரு காரியத்தை கூட நம்ம வேதத்திலிருந்து நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. மார்க் யோவான் 9 7 வசனத்தை மட்டும் படிக்கலாம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிறவியிலிருந்து பார்வை இல்லாத ஒரு மனுஷனை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவாசப்படுத்தக்கூடிய இடம். இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா அந்த கண் தெரியாதவருடைய அந்த பிறவி குருடனுடைய கண்களை தொட்டு அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உமிழ் நீரை துப்பி மண்ணிலே சேர் உண்டாக்கி அவனுடைய கண்களிலே பூசிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை சுவாசப்படுத்திய ஒரு காரியம். இப்ப இந்த காரியத்தை செய்யும் போது இந்த நோய் பிறவி குருடம் பிறவி குருடன் என்கிற அந்த நோய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு டிரான்ஸ்பர் ஆச்சானக்கு ஆகல இல்லைங்களா. ஸோ பாவம் டிரான்ஸ்ஃபர் ஆகலை, நோய்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிறது தான் நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய நோய்களை மாத்திரமே அவர் சுவாசப்படுத்தக்கூடியவராக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரிடத்தில் அவர் யாரெல்லாம் சுவாசப்படுத்தினாரோ அந்த வியாதியைகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு காலம் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு மனுஷன் அந்த மிருகத்தின் மீது கை வைக்கும் போது இந்த பாவம் செய்தவருடைய அந்த பாவங்கள் அந்த மிருகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மிருகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. எதுக்காக கை வச்சார்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய பாவங்களுக்காக இந்த மிருகத்தை நான் பலியிடுகிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் அவர் அங்கே வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே காரியத்தான் பொருளையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நம்ம இன்னொரு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னாக்க ஒரு 12 பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இல்லைங்களா. அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் தனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வஸ்திரத்தை தொடக்கூடியவராக இருந்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவருடைய பெரும்பாடு நீங்கிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா. ஒரே ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 8:43. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசம் லூக்கா 8:13. 43 படிக்கலாம். லூக்கா 8:43. லூக் 8:43. அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாருங்க, இந்த இடத்துல ஒரு 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ சுவாசப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவங்களுக்குள்ள 12 இருந்த அந்த வியாதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அங்கு சுஸ்தமாக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இந்த 12 சுவாசப்பட்ட கஷ்டப்பட்ட இந்த ஸ்திரீயினுடைய வியாதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிறதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ என்ன ஒரு முதல் காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தும் போது அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர்களை சுவாசப்படுத்தக்கூடியவராக தேவனுடைய பார்வையில் நின்னாரு. ஆனால் அவர் சுவாசப்படுத்தும் போது அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து சுவாசப்படுத்தும் போது அந்த வியாதிகளை அவர் சுகமாக்கக்கூடியவராக இருந்தாரே தவிர அந்த வியாதிகள் மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிறது தான் நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்க்கும்போது நிறைய வசனங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. யோவான் 21:29 நம்ம படிக்கும்போது அந்த வசனத்தை வேணா நம்ம படிக்கலாம். யோவான் 21:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதுல பாத்தீங்கன்னா உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாக அவருடைய பாவங்கள் எல்லாம் எல்லாரும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டதை போல டிரான்ஸ்ஃபர் ஆனதை போல சில இடங்கள்ல சில வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதே வசனத்தை நீங்க ஆங்கிலத்துல நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க எந்த டிரான்ஸ்லேஷன் வேணாலும் நீங்க பாருங்க அங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஹீ டு டேக் அவே த சின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தியிருப்பாங்க.
அங்க சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறதுக்கு பதிலா இங்க டேக் அவே த சின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, அவர் பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவராக மாற்றியமே வந்தாரே தவிர பாவத்தை லிட்ரலா சொல்ல அர்த்தமாக சுமந்து தீர்க்கக்கூடியவராக அவர் வரல அப்படிங்கறதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இதே காரியத்தை நிறைய வசனங்கள் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இதே 2 கொரிந்தியர் 5:21 நம்ம பாடத்தினுடைய தலைப்பு வசனத்துல கூட பாத்தீங்கன்னாக்க, நாம் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார் அப்படின்னு நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பாவமாயிட்டார் இல்லையா, பாவம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருப்பதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஆனா தமிழ்ல படிக்கும் போது அந்த மாதிரி இருக்கு. ஆனா இதே காரியத்தை இங்க நம்ம இந்த இடத்துல ஆதார வசனமாக போடப்பட்ட இந்த ஒரு மிக இன்விடேஷன்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க இதே வசனத்தை தான் கொடுத்துருக்காங்க. அந்த வசனம் அங்க எப்படி சொல்லப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது படிக்கலாம், சின் ஆஃபரிங் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம் சரிங்களா. சரி, இந்த இடத்துல நம்ம இதே காரியத்தை டயலாட்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அதே வசனத்தை நீங்க படிக்கும் போது அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, அவர் பாவமாக்கப்பட்டார் அவர் பாவியானார் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு பதிலாக எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, ஹி மேட் எ சின் ஆஃபரிங் ஆன் அவர் பிஹாஃப் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்காக அவர் பாவமாகல, பாவ நிவாரண பலியாக நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார் அல்லது பாவ நிவர்த்தி செய்யக்கூடியவராக நம்ம இடத்துல வந்தாருங்கிற ஒரு வார்த்தை தான் டிரான்ஸ்லேஷன் தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். டயலாட்டினுடைய தமிழாக்கம் அதே நேரத்தில் நம்ம போட்டு காமிச்சிருக்கிறோம். அதே நீங்க பாத்தீங்கன்னாக்க, கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் கடவுளுடைய பார்வையில் நீதிமான்களாக்கும்படி பாவமே செய்யாத அவரை கடவுள் எங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற பலியாக்கினார். பாருங்க, பாவமாக்கல, பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய பலியாக நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர் தமைத்தாமே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற சென்ஸ்ல தான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கே தவிர, இது பாவமானாருங்கிற சென்ஸ்ல இது எழுதப்படல அப்படிங்கறதுதான் நாம் மிகவும் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இதே காரியத்தை நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் அவர் தம்முடைய எக்ஸ்பேண்டட் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல எப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க, மேடிகிம் டு பி சின் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அருமையா அங்க எழுதியிருக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, ஏ சின் ஆஃபரிங் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். சோ ஹி இஸ் நாட் ஏ சின்னர், அவர் ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு ரசல் பிரதர், ஹி இஸ் நாட் ஏ சின்னர் ஆர் ஹி இஸ் நாட் ஏ சின், ஹி இஸ் கேவ் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஏ சின் ஆஃபரிங் அப்படிங்கிற அர்த்தத்துல ரொம்ப அருமையா இந்த பகுதியை நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதை குறித்து ரெஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியிலே அவர் எக்ஸ்பேண்டட் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறார். அதாவது ரீபரன்ஸ்ல 1336, 5253, 4704, 4542 இந்த எல்லா இடங்கள்லயும் சகோதரர் ரசல் அவர்கள் அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்படல, அவர் நமக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடியவராகவே வந்தார், அவர் தமைத்தாமை பாவ நிவர்த்தி பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் இந்த வசனமானது படிக்கப்பட வேண்டும், அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சகோதரர் ரசல் அவர்கள் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் முடிக்கும் போது எப்படி கொடுத்திருக்காருன்னா, சின் சாக்ரிஃபைஸ் ஆர் சின் ஆஃபரிங் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். இந்த டயலாட்ல நம்ம பார்க்கும்போது அதை எழுதிய ஆசிரியர் பெஞ்சமின் வில்சன் இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்றாருனா ஒரு அருமையான எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கிறாரு. அந்த எக்ஸாம்பிளை நம்ம இப்ப அடுத்தபடியாக படிக்க போறோம். ஓசியா 4:8 அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாய் இருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த வசனத்துக்கு காரியத்தை இதே ஆங்கிலத்துல நம்ம படிக்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, தே ஈட் அப் த சின் ஆஃப் மை பீப்புள், எதை சாப்பிட்டாங்களோ யார் சாப்பிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த வசனத்தை ஆரம்பத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்க, அந்த ஆசாரியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்காக பலி செலுத்தக்கூடியவங்க, அவங்க எதை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு தெரியுங்களா, தே ஈட் அப் த சின் ஆஃப் மை பீப்புள். ஆசாரியர்கள் எதை சாப்பிட்டாங்களான்னாக்க, அவங்க மக்களுடைய பாவத்தை சாப்பிட்டாங்க. எங்கேயாவது யாராவது ஒரு ஆசாரியன் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த மக்களுடைய பாவத்தை சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்க, நிச்சயமா பாவத்தை சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை இல்லைங்களா. அதுக்கு அவர் ரொம்ப அருமையா பெஞ்சமின் வில்சன் இதுக்கு பதில் கொடுக்குறாரு. இந்த இடத்துல சின்ங்கிற அந்த வார்த்தை டு பி ரீப்ளேஸ்ட் வித் சின் ஆஃபரிங்,
அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்துக்காக கொண்டு வந்து செலுத்திய பாவ நிவாரண பலியை தான் அவங்க சாப்பிட்டாங்களே தவிர பாவத்தை சாப்பிடல. ஸோ இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் தேவனுடைய பிள்ளைகள்லாம் இதை குறித்து அவருடைய சொல்லும் போது இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் நாம் புரித்து படித்து புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்கேயாவது பாவத்தை சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக பாவத்தை சாப்பிட முடியாது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட மிருகங்களுடைய உடலை அவர்கள் புசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த இடத்துல நம்ம இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை ஆசாரியர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறதையும் பெஞ்சமின் வில்சன் தன்னுடைய டைகலாட் புக்கில் ரொம்ப அருமையாக மேற்கோள் குறிக்காட்டி எழுதியிருக்கிறான்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு எது இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த காரியங்கள் எதை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே போயிட்டு நீங்கள் சிலுவையில் தொங்கும்போது நீங்கள் ஒரு பாவியாக மறிச்சிங்களா அல்லது உண்மையாலுமே பரிசுத்தராக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா அவர் என்ன பதில் சொல்லுவார்னு சொல்லி இப்போ படிக்கலாம் பாருங்க. யோவான் 8:46 யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? எப்படி கேக்குறாரு பாருங்க. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராவது நீங்க உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்களா. அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவனுடைய பார்வையில பரிசுத்தராக குற்றமற்றவராக பாவிகளுக்கு விலகினவராக மாசற்றவராக தான் நின்றார் இல்லைங்களா. அவர் வந்து அநேக மக்களை சொஸ்தப்படுத்தும் போதும் அவர் குற்றமற்றவராக இல்லைங்களா, மாசில்லாதவராக குற்றமற்றவராக பாவிகளுக்கு விலகினவராக தான் தேவனுடைய பார்வையில் நின்னாரு. அவர் சிலுவையில் தொங்கும் போதும் அவர் எப்படிதான் இருந்தார்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அவர் பரிசுத்தராக குற்றமற்றவராக இல்லைங்களா பாவிகளுக்கு விலகினவராக தான் அவர் அங்க மாசில்லாதவராக நின்றாரே தவிர அவர் எந்த காலத்திலும் அவர் மக்களுடைய பாவத்தை வியாதியெல்லாம் விரட்டினாரே தவிர நீக்கினாரே தவிர அந்த பாவங்கள் இவர் மீது ரிட்டர்ன்ல சுமத்தப்படல அப்படிங்கறதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. சரி, இதே காரியத்தை தான் நம்ம யோவான் 1:29 நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஆக்சுவலா லேம்ப் ஆஃப் காட் ஹூ டேக்ஸ் அவே த சின் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கே தவிர அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒருபோதும் சுமக்கவில்லை, சொல்லர்த்தமாக சுமக்கல அப்படிங்கிறதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் சொல்லி பார்க்கணும். சரி, அப்படின்னாக்க அடுத்தபடியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது ஒரு அருமையான ஒரு காரியத்தை கேட்டார் இல்லைங்களா. பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அவருக்கு இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். இதே வசனம் சங்கீதம் 22:1 நம்ம அதே வசனத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம சங்கீதம் 22:1 நம்ம இப்ப படிக்கலாம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அந்த வசனத்தை ஃபுல்லா அந்த அதிகாரத்தை ஃபுல்லா ஒரு 10 வசனங்கள் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அங்க அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் நம்முடைய பிதாகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின காரியத்தை எல்லாம் பிதாகிய தேவன் அதை பற்றி கவலைப்படாமல் அவர் விலகி இருந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு பகுதியை தான் நம்ம இந்த சங்கீதம் 22:1 ஒரு 10 வசனங்கள் வரை நீங்க படிச்சீங்கன்னாக்க அது போன்ற வார்த்தைகளில் தான் அங்க ஒரு அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சரி, இந்த இடத்துல இந்த தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இந்த கைவிட்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இங்கிலீஷ் வார்த்தை என்ன, ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆங்கில வார்த்தை தான் ஃபோர்சேக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதான் நம்ம பவர் பாயிண்ட்ல நம்ம போட்டிருக்கோம். அந்த ஃபோர்சேக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க கைவிட்டீர் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல அது எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா அந்த ஹீப்ரு பதம் என்ன, அந்த கைவிட்டீர் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்ட ஹீப்ரு பதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீப்ரு 5800 ஒரு அந்த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் நம்பர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துலேயும் ப்ரூஃப் இருக்கு சரிங்களா. நாங்கள் எதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றோன்னா எல்லாத்துக்குமே இங்கே ப்ரூஃப் இருக்கு. நீங்க இதை போய் வீட்டில் உட்காந்து தயவுசெய்து இந்த கன்கார்டன்ஸ் வச்சு தயவுசெய்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த தமிழ்ல கைவிட்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஏதோ தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல பாவங்கள்லாம் சுமத்தப்பட்டதுனால அவர் பாவியானது போல தேவன் பாவிகளோட
கூட உறவு கொள்ள மாட்டார், அவர் தொடர்பு கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதியில சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அங்க படிக்கிறோம். அது உண்மைதான் இல்லைங்களா? சரி, ஆனா அந்த இடத்துல இந்த ஃபோர் செகண்ட் அல்லது கைவிட்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதத்திற்கு உரிய அந்த ஹீப்ரு பதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏஇசட்ஏபி ஆசாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீப்ரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஐ ரிப்பீட், ஹீப்ரு வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஆசாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதனுடைய ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏஇசட் ஏபி ஆசாப்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதுக்கு பயன்படுத்த இந்த ஆசாப்னு சொல்லக்கூடிய வார்த்தை பல்வேறு இடங்கள்ல தேவன் பயன்படுத்தியிருக்காரு நம்முடைய வேதாகமத்துல. சோ அதுக்குரிய வார்த்தையை நம்ம படிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இதே இந்த காரியத்தை நம்ம ஆதியாகமம் 39:6 நம்ம படிக்கும் போது இதே ஆசாப்னு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஃபோர் செகண்ட் அப்படின்னு சொல்ல பயன்படுத்தப்பட்ட அந்த ஆங்கில வார்த்தை எப்படி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது வேணா நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 39:6. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு சொல்லி பார்க்கணும். நம்ம வந்து கைவிட்டின்னு சொல்லக்கூடிய அதே வார்த்தை ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க யோசேப்பை குறித்து சொல்லும் போது பார்வோன் யோசேப்பின் இடத்துல எல்லாவற்றையும் ஒப்படைத்த ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்லதான் இந்த ஃபோர் செகண்ட்ங்கிற வார்த்தை எழுதப்பட்டதாக இருக்கு. இந்த இடத்துல கைவிட்டிங்கிற பதத்துல எழுதப்படல, தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே வார்த்தை ஆதியாகமம் 44:22 இதே வார்த்தை ஆசாப்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்ல கைவிட்டீர்னு சொல்லி படிக்கக்கூடிய அதே வார்த்தை ஆதியாகமம் 44:22 பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். தமிழ்ல ஆதியாகமம் 44:22 நாங்கள் ஆண்டவனை நோக்கி அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். இங்க பாத்தீங்கன்னா பிரிய வேண்டாம், அவர் ஒருவேளை பிரிஞ்சு போயிட்டார்னா பெஞ்சமின விட்டு அவரு என்னுடைய தகப்பன் பிரிஞ்சு போயிட்டாருனாக்க அவருக்கு மரணம் நேரிடும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. பிரிதல் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். சோ என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அங்க இருந்தாரே தவிர அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது அவர் காலை 9 சிலுவையில் அறையப்பட்டு 3 அவர் மறிக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட 6 நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாவின்னு நினைச்சு அவரோட பேசாம இருந்தார். கடைசி வரைக்கும் அவரோட கம்யூனிகேஷன் இருந்திருக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடனே கம்யூனிகேட் பண்ணக்கூடியவராக தான் இருந்திருக்கிறாரு. இவர் பாவின்னு நினைச்சு தேவன் அந்த இடத்த விட்டு வெளி விலகியும் போகல. ஆனா நம்ம படிக்கும்போது எப்படி இருக்குனாக்க ஏதோ தேவன் அவருக்கு பதில் சொல்லாத மாதிரி இருந்த மாதிரியும் சொல்லாத முடியாதன்னு ஒரு நிலையில இருந்த மாதிரியும், ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவம் ஆயிட்டு பாவி ஆயிட்டு அதனால பாவிகளோடு தேவன் உறவாட மாட்டாரு அவர் பேச மாட்டாருங்கிற மாதிரி எழுதப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அதே வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு. அது ஒப்பு கொடுக்கப்படுதல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, பிரிதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் இருக்குங்கிறதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். அப்ப ஏன் என்னை கைவிட்டீர், அந்த கைவிட்டீர்ங்கிற அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தல்ங்கிற ஒரு மீனிங் இருக்கு, பிரிதல்ங்கிற ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா? அவர் தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நமக்காக மரணத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க ஒரு காரியமும் அங்க நடந்திருக்கு. எத்தனோ யார் கோடிக்கணக்கான வருடங்கள் அவருக்கும் தம்முடைய குமாரனுக்கும் இடையே இருந்த ஒரு அன்பு பிரியக்கூடிய ஒரு காரியமும் அங்க நடந்திருக்கு இல்லைங்களா? சோ அந்த அன்பு பிரியக்கூடிய ஒரு காரியம் அவரை முற்றிலுமாக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்துலதான் அந்த காரியத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர் பாவியானதுனால அவரு தேவன் அவரோட பேசல அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த வசனத்துல தேவன் சொல்லலங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். சரி, இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் இடையே கடைசி வரைக்கும் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. அவர் மரணம் வரைக்கும், அவர் தன்னுடைய ஜீவன் பிரிகிற வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் யெகோவா தேவனுக்கும் இடையே கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத அவருடைய சிலுவை மரணத்தின் போது நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னாக்க படிக்கலாம் வாங்க. லூக்கா 23:46. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாத்தீங்கன்னாக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அவரோடு கம்யூனிகேட் பண்ணக்கூடியவராக தான் இருந்திருக்கிறாரு. தேவன் அவரை ஆதி முதல் கடைசி வரைக்கும் அவருடைய மரண நேரம் வரைக்கும் அவரை தேற்றி வழி நடத்தக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் சொல்லிப்பான் இல்லைங்களா?
நான் இதை குறித்து இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்காரு, ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கடைசியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது யாருடைய கையில தான் கொடுத்தாரு? பிதாவுடைய கையில தான் கொடுத்தாரு இல்லைங்களா? பிதா வாங்கிட்டாரா இல்லையா? வாங்கிட்டாரு. சோ அவருக்கு இடையில கம்யூனிகேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறத, அவர் பாவி ஆயிட்டாரு, இயேசு கிறிஸ்து வந்து அவர் பார்க்கவே இல்லை, அவரோட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்னா, இந்த இடத்துல அவர் எப்படி தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கையில அவர் ஒப்படைச்சிருக்க முடியும்? இப்போ தேவ பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கும் இல்லைங்களா? சோ கடைசி வரைக்கும் அவருடைய கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. அவர் சொல்றாரு, எப்பொழுதும் என்னுடைய வார்த்தைக்கு நீர் செய்து கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறீன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே நம்ம படிக்கலாம், யோவான் 11:42. யோவான் 11:42. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப அருமையா பேசுறாரு. நான் எப்ப பேசினாலும், நான் எப்ப உங்களை கூப்பிட்டாலும், நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம நினைக்கிற மாதிரி அவர் பாவி ஆகல, பாவம் அவர் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நோய்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகல, அவர் தேவனுடைய பார்வையிலே அவர் பாவி ஆகல, அதனால தேவன் அவரை எந்த சமயத்திலயும் அவர் ஒதுக்கியும் வைக்கல. அவர் செஞ்ச ஒரு காரியங்கள்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கு முழுமையாக ஒரு பாவம் மற்றவராக, ஒரு பரிசுத்தவனாக, தம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடியவராகவே அவர் இருந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கடைசி நேரத்துல கூட அவர் தம்முடைய ஜீவனை நம்முடைய பிதாவினுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக இருக்க முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் அவரை விட்டு பிரிஞ்சு போயிருந்தார்னா, அவரை பத்தி நான் கவலைப்படலன்னு சொல்லி சொல்லியிருந்தார்னாக்க, அவர் முற்றிலுமாக கைவிட்டு போய், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை பிதாவினுடைய கையில ஒப்புக் கொடுப்பதும் மிகவும் கடினமான ஒரு காரியமாகவே இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால நம்ம என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக, குற்றமற்றவராக, பாவம் இல்லாதவராக, கடைசி வரைக்கும் தம்மை ஒரு முற்றிலுமாக ஒரு நீதிமானாக அங்க வந்து ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், ஒருவேளை இயேசு கிறிஸ்து பாவமா இருந்தா என்ன இருக்கும்? அவர் மேல பாவம் சுமத்தப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனங்கள்லாம் தப்புன்னு எடுத்துக்கலாம். பாவையா இருந்தா பாவையா இருக்க போறாரு, அவ்வளவுதானே? அவர் மறிச்சிட்டு போட்டோம் சிலுவையில. ஆனா தேவ பிரியமான பிள்ளைகளே, பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்துல யோசிக்க வேண்டியது, அவர் ஒருவேளை பாவம் ஆயிருந்தார்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் பாவியாயிருந்தார்னா, நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்தார்னு சொல்லி அவர் நோய்கள் எல்லாம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தார்னாக்க, அவர் வந்து ஒரு பாவியாக தான் தேவனுடைய பார்வையில் நின்றுப்பாரே அல்லாமல், அவர் ஒரு பரிசுத்தராக, மாசற்றவராக, அவர் வந்து பரிசுத்த அத குற்றமற்றவராக, பாவம் இல்லாதவராக தேவனுடைய பார்வையில் நின்றுக்க மாட்டாரு. அவர் ஒரு பாவியாக தான் நின்றுப்பாரு. அவருடைய முடிவு என்னவா இருந்திருக்கும்? நமக்காக அவர் ஈடுபலி கொடுக்க முடியாம, அவர் நமக்காக ஈடுபலி கொடுக்கலனாக்க, நாம எல்லாருமே இன்னைக்கும் நாம ஆதாமனுடைய பாவத்துலதான் இருந்திருப்போம், ஆதாமனுடைய சாபமாகிய மரணத்துக்குள்ளதான் இருந்திருப்போம் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஈடுபலி கொடுக்கக்கூடியவராக வந்தார்னாக்க, ஏன்னா இந்த இடத்துல நம்ம சங்கீதம் 49:7-8 என்ன படிக்கிறோம் சொல்லி நம்ம படிக்கலாம். தாவீது ரொம்ப அருமையா எழுதுறாரு, இந்த பூமியில இருக்கக்கூடிய ஆதாமனுடைய சந்தையில வந்தவங்க யாராவது ஈடுபலி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது, பாவமுடைய ஒரு ஆதாமனுடைய சந்தையில் வந்த ஒவ்வொருவருமே அவங்கவுங்க தாயினுடைய வயிற்றுல பிறக்கும் போது தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் அந்த சூழ்நிலையில வர்றதுனால, அவங்க பாவிகளாக இருக்கிறதுனால நம்ம ஈடுபலி கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுக்கிறாருனாக்க, அவர் முடிவும் பரியந்த வரைக்கும், சிலுவையின் மரண பரியந்த வரைக்கும் அவர் பாவியாக இல்ல, அவர் நீதிமானாக, குற்றமற்றவராக, பரிசுத்தராக, பாவிகளுக்கு விலகினவராகவே தம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக இருந்ததுனால மட்டும்தான் அவரால் நமக்கு ஈடுபலியை கொடுக்க முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம், சங்கீதம் 49:7-8. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. பாருங்க, நம்ம ஒரு பாவியா இருந்த மனுஷன் தேவனுக்கு மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. நம்ம மீட்கும் பொருள் சொல்லி மிக அருமையா பாடம் படிக்கிறோம் இல்லைங்களா, ஆன்டி லூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை படிக்கிறோம், ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங். ஈக்குவல் எது? நம்முடைய ஆதாமுக்கு ஈக்குவலா வரணும், அவரு ஒரு மனுஷனா வரணும், கரஸ்பாண்டிங் பிரைஸாவும் இருக்கணும். அவர் எப்படி பாவமற்றவராக இருந்த சூழ்நிலையில, அவர் பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆதாம் எந்த சூழ்நிலையில இருந்தாரோ அதே சூழ்நிலையில இருந்தா ஒரு மனுஷன் வந்து நமக்காக ஈடுபலி கொடுக்கணுமே தவிர, ஜீவனை கொடுக்கணுமே தவிர, ஒரு பாவி வந்து நமக்காக ஈடுபலி கொடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸே தப்பாயிடும். இயேசு கிறிஸ்து நம்ம பாவி, நான் இப்ப சொன்னேன்னாக்க, நான் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸா நான் மறுதளிக்கக்கூடியவனாக தேவனுடைய பார்வையில் நிற்பேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்.
இல்லைங்களா? சோ இதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சிந்திக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகிய பிரியமானவர்களே, இப்ப ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியாக வரல, அவர் மீது பாவம் சுமத்தப்படல, அவர் மீது வியாதிகள் சுமத்தப்படல, அவர் மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் தேவனுடைய பார்வையில அவர் பரிசுத்தராக, குற்றமற்றவராக, மாசில்லாதவராக, பாவம் இல்லாதவராக அவர் தொங்கினாருங்கிறதா நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, அடுத்த ஒரு கொஸ்டின், நேச்சுரலா வரக்கூடிய ஒரு கொஸ்டின். சரி, அவர் தான் பாவம் பண்ணலையே, பாவம் செய்யாத மனுஷனை அவர் எப்படி நமக்காக மரித்தார்? நியாயப்பிரமாணம் ஒத்துக்குமா? ஒரு பாவம் செய்யாத ஒரு மனுஷனை கொண்டு போய் நீங்க போய் மறிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தேவனுடைய நீதி ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய நீதி கண்டிப்பா ஒத்துக்காது. ஒரு பாவம் செய்யாத மனுஷனை கொண்டு போய் நமக்காக மறிக்க வைக்கிறது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் இல்லைங்களா? அது தேவனுடைய நீதி ஒத்துக்குமானா? கண்டிப்பா ஒத்துக்காது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி மறிச்சார் இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக், நான் பாவம் இல்லை, அவர் வந்து பாவியா மறிக்கல, எனக்காக அவர் பாவம் செய்யாதவராக, பரிசுத்தராக, குற்றமற்றவராக, இல்லைங்களா, மாசில்லாதவராக, பாவிகளுக்கு விலகினவராக தான் மறிச்சார் அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். அப்படின்னாக்க ஒரு பாவம் செய்யாத ஒரு மனுஷன் எப்படி நம்முடைய பாவத்துக்காக மறிக்க முடிஞ்சது? அது தேவனுடைய நீதியின் பிரமாணம், நீதி பிரமாணம் அது ஒத்துக்குமா? அல்லது தேவனுடைய நீதிங்கிற கேரக்டர் அது ஒத்துக்குமா? ஒரு பாவம் செய்யாத மனுஷனை மறிக்கிறதுக்கு தேவனுடைய நீதி எனக்குமே ஒத்துக்காது. அப்படின்னாக்க எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பார்வையிலையும் நமக்காக அவர் வந்து இங்க 3.5 வருடங்கள் அவர் உடன்படிக்கை செய்ததிலிருந்து சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் எப்படி நமக்காக வாழ்ந்து மறிக்கக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கொஸ்டினாக வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம உரிய ஒரு கேள்விக்குரிய இந்த பதிலுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருந்த அந்த சமயத்துல அவர் யோர்தான் நதியில போய் நிற்கும் போது அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம் இல்லைங்களா? சரி, அந்த சமயத்துல இருந்து தேவன் அவருக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தாவினுடைய வரத்தையும் அந்த சமயத்துல கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அதே சமயத்துல இன்னொரு காரியத்தையும் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒரு அத்தாரிட்டியும் கொடுத்தாரு, ஒரு பவரையும் கொடுத்திருக்கிறாரு. இது எங்க படிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் ஆக்ஸ் 10:38. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே. அப்போஸ்தலர் 10:38. அபிஷேகம் பண்ணினார். ரொம்ப அருமையா தேவன் சொல்லியிருக்காரு. எப்படி கொடுத்திருக்கிறார்னாக்க நசரேயனாகிய இயேசுவை அவர் பரிசுத்த ஆவியினாலும் மட்டும் நிரப்பல, எதுல நிரப்பியிருக்காரா? ஒரு வல்லமையும் கொடுத்திருக்காரா? பரிசுத்தாவினாவே வல்லமை தானே, இது என்ன அடிஷனலா ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஆங்கில வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் அட் பவர்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. சில இடங்கள் அத்தாரிட்டிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. சரி, ஞானஸ்தானத்துல பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி என்ன ஒரு அத்தாரிட்டியை கொடுத்தார் அப்படிங்கறத நாம் அடுத்தபடியாக சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு காரியம். படிக்கலாம் பாருங்க, Mark 2:1-5 நம்ம படிக்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதா படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாத்தீங்கன்னாக்க ஒரு திமிர்வாதக்காரன் அவர் வந்து வீட்டு வாயில் வழியா கொண்டு வர முடியலையா, அதுக்காக என்ன பண்ணாங்களா, வீட்டுக்கு கூரையை பிரிச்சு உள்ள இறக்கியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு டைரக்டா என்ன சொன்னார் தெரியுங்களா? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இதை பார்த்தோன்ன அங்க இருந்த வேதபாரர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? தேவதூசனம் சொல்லக்கூடிய மனுஷனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அவங்க நினைச்சது கரெக்டு தான். ஏன் தெரியுங்களா? 1500 வருடங்களாக ஒரு மனுஷன் ஒரு பாவம் பண்ணிட்டாக்க ஒரு ஆசாரியன்ட்ட போவாங்க. அந்த ஆசாரியன் என்ன ஒரு பலி செலுத்த சொல்றாரோ அந்த பலியை செலுத்துவாங்க. தேவன் அவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பாரு.
இல்லைங்களா? அந்த பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுச்சுனாக்க தேவன் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பாரே தவிர, இந்த மனுஷன் டைரக்டா வந்து என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? அவரை போய் பலி செலுத்த சொல்லல, பாவம் செஞ்ச அந்த திமிர்வாதக்காரனை சொசப்படுத்தும் போது, இயேசு கிறிஸ்து சொசப்படுத்துவதற்கு முன்பும் சரி அல்லது சொசப்படுத்தினதுக்கு அப்புறமும் சரி எங்க போ சொல்லனாக்க, நீ போய் என ஒரு ஒரு மிருகத்தை பலியாக செலுத்துன்னு சொல்லி சொல்லவே இல்லை. பலி செலுத்த சொல்லனாக்க இன்னொரு டவுட் அவங்களுக்கு வந்துருச்சு, இவர் கண்டிப்பா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவராக தேவனுடைய பார்வையில நின்னாரா அல்லது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில வந்து நிக்கிறாரா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவர் கண்டிப்பாக தேவனிடத்துல இருந்து வந்தவர் அல்ல, இந்த முடிவுக்குள்ளதான் வந்தாங்க அவங்க. நாம அங்க இருந்திருந்தாலும் நாம அப்படிதான் நினைச்சிருப்போம் இல்லைங்களா? ஆனா இந்த வேத பார்வையில இடம் வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 1500 வருஷமா நம்ம பலி செலுத்திட்டு இருக்கிறோமே, அந்த பலி செலுத்த சொல்லாம டைரக்டா என்ன சொல்லிட்டாருன்னா, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்ட்டு. இப்ப என்ன ஒரு கேள்வினா, நமக்கே ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா? ஆனா அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னாக்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட போய் நம்ம கேட்டோம்னாக்க, நீங்க நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? மத்தேயு 5:17 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்க, நான் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் நியாய பிரமாணத்தை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல அவைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை கூட, ஒரு லெட்டர் கூட நிறைவேறாமல் போகாது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து கூட அதை வந்து நிறைவேறாமல் போகாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் மீறல, நல்லா கவனிக்கணும், அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் மீறல, அவர் போய் பலி செலுத்தவும் சொல்லலை. ஆனால் என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? டைரக்டா, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார். ஆனா நம்ம கூடி இருந்த வேத பாரகர்களுக்கு இந்த மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல அப்படிங்கிற முடிவுக்குள்ள அவங்க வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு தெரியுங்களா? அதே நம்ம படிக்கலாம் பாருங்க, 10 இந்த இடத்துலதான் தனக்கு என்ன அத்தாரிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத பத்தி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, படிக்கலாம். அதுலயே 2:10
Yes,
Dan dia harus
Ini
Thank you.